ஒரு நாள் காக்கத்தை பார்க்க கிளி வருது. காக்கா சோகமா இருக்கிறத பார்த்த கிளி ஏன் என்னாச்சுன்னு கேக்குது. அதுக்கு காக்கா, உனக்கு தான் தெரியுமே, ஏதோ ஒரு புண்ணியவான் காக்கான்னு எங்களை கூப்பிட்டு சோறு வச்சுட்டு இருக்கானா. என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் போயிட்டாங்க, என்னாலதான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணியது. அதை கேட்ட கிளி, பரவாயில்ல விடு நண்பா, இன்னொரு நாள் பாத்துக்கலாங்குது. அதுக்கு காக்கா, ஆமா இனி இந்த மாதிரி விருந்து சாப்பாடெல்லாம் எப்ப கிடைக்குமோன்னு அந்த சாப்பாட்டை நினைச்சு ஏங்கியது. இரண்டு நாட்கள் கடந்தன. திடீரென அந்த கிளி ரொம்ப பதட்டமாக பறந்து வந்தது. காக்காவை பார்த்து, நண்பா உனக்கு விஷயம் தெரியுமா, காக்கா பிடிக்கிற கும்பல் சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து ரெண்டு நாள் முன்னாடி நிறைய காக்காவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நல்ல வேலை நீ போகலன்னு சொல்லுது. அதுக்கு காக்கா அதிர்ச்சியோட, ஆமா நல்ல வேலை நான் போகல, ஆனா எதுக்கு எங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்கன்னு ஃபீல் பண்ணியது. அதுக்கு கிளி, அதுவா காக்காவான்னு நீங்க பறவைகள்லயே ரொம்ப இன்டெலிஜென்டா, அதனால ஏதோ ஆராய்ச்சிக்கு வேண்டி பிடிக்கிறானுங்க. நம்ம அரசு அதிகாரிகள் அதுக்கு தனிப்பட அமைச்சு அந்த கும்பல தீவிரமா தேடிட்டு இருக்காங்க, ரெண்டு நாள்ல பிடிச்சிருவாங்கன்னு நண்பனுக்கு ஆறுதல் சொல்லியது. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு அப்ப நடக்கலீனா, அது நம்மளை ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்குத்தானே நாம நம்பணும்.